வணக்கம். இந்தியாவின் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகள். COVID-19 காலத்தில் சிறப்பான செயல்பாடு. இந்தியாவின் மிக சிறந்த மருத்துவமனைகளாக சென்னை ஓமந்தூரார், வேலூர் CMC தேர்வு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். சட்டமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கப்பட்ட பேடிஎம் அதிரடி அறிவிப்பால் பயனாளர்கள் அதிர்ச்சி. கிசான் திட்டம் தொடர்பாக சரியான தகவல் அளிக்கும் பொதுமக்களுக்கு வெகுமதிகள், CBCID அறிவிப்பு. மதுரையில் மட்டும் 82 பேர் வைரஸால் பாதிப்பு. தமிழகத்தில் புதிதாக 5488 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. விவசாயிகளை கார்ப்பரேட் கரங்களில் மத்திய அரசு ஒப்படைத்துவிடும். 3 வேளாண் மசோதாக்களையும் எதிர்க்க வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். வைகை ஆற்றில் 17 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தடுப்பணை கட்டும் பணி. காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் பழனிசாமி. மதுரை சீர்மிகு நகரமாக இன்னும் 5 ஆண்டுகள் ஆகும். மக்களவையில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் தகவல். நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தேவையில்லை, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனாவால் ஒத்திவைக்கப்பட்ட IPL போட்டிகள் இன்று முதல் தொடக்கம். 7:30 மும்பை இந்தியன்ஸ் CSK அணிகள் மோதல். சேலம், தர்மபுரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மழை பெய்யும், மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.